ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் லாபம் தரும் நாட்டுக்கோழி யூடியூப் சேனல். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் வீடியோஸை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சித்துவிட கோழிகள் பற்றி. சித்துவிட கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து அதிகமாக விடும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா முட்டை ஒரு 13 முட்டையிலிருந்து 20 to 25 முட்டை வரளவு வந்து வைக்கிற அளவுக்கு கோழியை வைக்கும். ஆனால் பெருவிடை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, முட்டை அதிகமாக 10 to 12 தான் விற்கும். சித்துவிட கோழிகள் பார்த்திங்கன்னா நல்லா அடைக்கூட்டி வச்சிங்கன்னா நல்லா வந்து குஞ்சுகள் பொரிக்கும். நம்மகிட்ட இருக்கிற கோழிகள் பார்த்திங்கன்னா 15 முட்டை வச்சுருந்தோம், அதுக்கு பார்த்திங்கன்னா 14 குஞ்சு பொரிச்சிருந்தது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, அது நம்ம நான் வச்சுருந்த கோழியை பொரித்த குஞ்சுகள். சித்துவிட கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா கோழியோட வெயிட் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து வெடக்கோழி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கன்னி வெடை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 900 கிராம் தான் வரும். 900 கிராம் அது வந்து கரெக்டாக அந்த முட்டை விட்டுற ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் 900 கிராம் வரும். இல்லைன்னா 700 to 800 அவ்வளோதான் வரும். முட்டையிட்டுற ஸ்டேஜில் தான் வந்து கொஞ்சம் வெயிட் அதுக்கு வந்து 700 கிராமுக்கு மேலேயே ஏறும். அதே சேவல் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ 100 கிராம் இல்லைன்னா 150 கிராம் அதுக்கு மேலே தாண்டாது. இதுதான் வந்து சித்துவிடை. சித்துவிடையோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது கிராமப்புறத்தில் தான் வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் பாட்டிகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழிகள் தான் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய குஞ்சுகள் பொறிக்கும், சீக்கிரமாக குஞ்சுகளை வந்து பெருசு பண்ணி விடும். அதுக்கு வந்து நீங்கள் தீவனம் வந்து அதிகமாக அதுக்கு செலவு கிடையாது, ஏன்னா அது கூட்டிகிட்டு போய் வெளியே தான் மேய்ச்சல் முறையிலேயே தான் அது வந்து குஞ்சுகளை வந்து காப்பாற்றும். அப்படின்னா அது வெளியே பார்த்திங்கன்னா இருக்க சிந்தி கிடக்கிற இந்த நெல்மணிகள் காட்டுப்பகுதியில் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சரி, அதுக்குன்னு சில வந்து தானிய வகைகள் தெரிகிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது அந்த மாதிரி ஏதோ சாப்பிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிலத்தை பறைச்சி இந்த மண்புழு இந்த மாதிரி எடுத்து பச்சை இலைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபுல்லாகவே அது சாப்பிட்டு குஞ்சுகளை வந்து பெருசு பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 45வது நாள் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து சித்துவிட கோழிகள் முட்டையிடுறக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அதனோட இது, கோழி குஞ்சுகளை வந்து பிரித்து முடிக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து 15 to 22 to 25 முட்டை வரலும் வைக்கும். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தீவன செலவை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சித்துவிட கோழிகள் வாங்கி வளர்த்தலாம். அதுவும் சித்துவிட கோழிகள் பியூராக வாங்கி நீங்கள் வளர்த்தணும் அப்படின்னா கிராமப்புறங்களில் தான் போய் நீங்கள் வாங்கி அதுவும் வந்து கிராஸ் குஞ்சான்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்மளோட வீடியோ இன்னொரு இருக்கா, அதில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிற முட்டையை 15 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு 15 முட்டையிலிருந்து நீங்கள் நிறையா கோழி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கோழி வந்து வைக்கிற முட்டையை அண்ண நாடுக்கு அடக்க கூட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வச்ச முட்டை கெட்டு போயிடும் அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.